நானும் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்டா ஆனா சாந்தி சிக்கவே மாட்டேங்கிறானா நீ என்னடா ட்ரை பண்ற டேய் வினோத் பொண்ணுங்களை செட்டப் பண்றதே ஒரு கலடா என்ன மோடா சாந்தி ஏன் சாந்தி என்ன அலட்சியம் பண்ற உனக்காக தான் இந்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்தேன் பிரம்மா உனக்குன்னே என்ன பிடிச்சிருக்க நாளைக்கு வந்துட்டு தான் காலேஜுக்கு போறோம் ஆனா ஒண்ணு எனக்கு வளர்ந்ததெல்லாம் உன் மேல காதல் ஒண்ணுதான் அதுக்கு நான் தானே கிடைச்சேன் ஏன் இப்படி என் உயிரை எடுக்கிற இவெல்லாம் இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டாடா அஞ்சு பிச்சை கேட்க கூடாது கெஞ்சி காதலிக்க கூடாது நம்ம குருநாதர் பிரிச்சுரஜி தான்டா அப்படின்னா அவர் வழியும் ஃபாலோ பண்ணிடுவோம் ஆமா அடப்பாவி அரை பாட்டில குடிச்சிட்டு குறை பாட்டில கையில கொடுத்த கொண்டுட்டே ஓடி போயிட்டா பொண்ணு நான் ஃபுல் தண்ணி இன்னைக்கு ஃபுல் தண்ணியா ஏங்க வயசுக்கு அந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி தினமும் குடிச்சிட்டு வரீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா நல்லா இருந்தாண்டி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன் சும்மா சொல்லப்படாது சுத்தமான சரக்கு ஆந்திரா பார்டர்ல ஆர்டர் பண்ணி காய்ச்சின சரக்கு பொண்ணு வேலை கிளம்பிட்டு இருக்கா சத்தம் போட உட்காரு நீ என்ன சொல்றது நான் நின்னுட்டு இருப்பேன் உட்காந்துட்டு இருப்பேன் நான் சொல்ற தண்ணி நீ கேக்குற வாமா மஞ்சு வேலைக்கு கிளம்பிட்டியா உனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன் அது எங்க வச்சுன்னு தெரியல ஏண்டி எங்க வச்ச அப்பா நீங்க எனக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம் எங்களை கண் கலங்காம காப்பாத்துறா அதுவே போதும் நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு தினமும் இப்படி நீங்க குடிச்சிட்டு வந்தா என்ன பார்த்தோம் நீங்க என்னைக்குதான் திறந்த போறீங்களோ நம்ம குடும்பத்துக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வருமோ நீ வாடா என் பொண்ணு என்ன குடியாருன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா பாத்தியா காய்ச்சிரவன நீ பாட்டு சொல்லிடு நான் குடிக்கிறத நீ பாட்டுற ஆமா பூ வாங்கிட்டு வந்தனே எங்க வச்சேன் ஒருவேளை அந்த பூக்காரியோட கொண்டையில கண்டையில வச்சுட்டுனா இப்பவே போய் அந்த பூக்காரியோட கொண்டையில போய் பாக்குறேன் நம்பவே கூடாது செஞ்சாலும் செய்வாங்க எங்க போனார் இந்த மனுஷன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே எவ்வளையாவது செட்டப் பண்ணி கோல்டன் பீச்சுக்கு கொண்டு போயிருப்பார சே நம்மால அப்படிலாம் செய்ய மாட்டாரு யோ நிறுத்தியா மஞ்சு என்ன இங்க மண்ணாம் கட்டி எந்த நேரத்துல தான் என்ன நிம்மதியா தூங்க விட்ட எல்லாம் உன்னை தேடிதான் என்ன தேடியா ஆமா என்ன சமாச்சாரம் எல்லாம் உன் சமாச்சாரம் தான் இந்தா இத வச்சுக்க என்ன இதெல்லாம் உனக்கு பிறந்தாளா எனக்கு பிறந்தாளா நான் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கணும் பின்ன யோ நான் உன் லவரியா எனக்கு வர புருஷன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அதுல பாதி வேணாயா அட்லீஸ்ட் கால் பங்காவது இருக்க வேணாம் அதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன் எத்தனை நாளைக்கு தான் உன்னை இந்த காக்கி ட்ரெஸ்லயே பாக்குறது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா அதான் உன்னை கலர் கலரா ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்க ஆசைப்பட்டேன் உடனே காசு கொடுத்து வாங்கிட்டேன் யோ எனக்கு மட்டும் காசு இருந்திருந்தா உன்னை மகாராசா மாதிரி அழகு பண்ணி பார்த்திருப்பேன் என் மேல என்ன கோபமோ தெரியல கடவுள் என்ன ஏழையா படைச்சிட்டோம் நீ ஏன் கண் கலங்குற ஒண்ணு இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீ ஒண்ணு கவலைப்படாதையா அதை நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தி நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதையா உன்னை நினைச்சுதான் நான் என் உசிரியே வச்சிருக்கேன் என்ன ஏமாத்திட்டாதையா பெண் பாவம் பொல்லாதது என்ன மஞ்சு ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லனா இந்த அளவுக்கு வந்திருப்பேனா யோ இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கா உன்னையே எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் நீ எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காதா அப்ப தச்சு போட்டுக்கையா பேசினது போதும் பழப்ப பாரு வண்டியில உட்காரு வீட்டுல விட்டு போறேன் வேண்டாயா நான் நடந்தே போறேன் உன் டியூட்டிய பாரு அப்ப நான் வரட்டுமா யோ ஸ்பீட குறைச்சு போயா நடு ரோட்ல யாராச்சும் நிக்க போறாங்க வர வணக்கங்க வரும கூட்டு கீழ இருக்கிறவங்க பிராந்தி விஸ்கி எல்லாம் சாப்பிட முடியாது அதனால குறைஞ்ச விலையில நிறைஞ்ச போதை இருக்கட்டும்னு நான் சரக்கு தயார் பண்ணி வைக்கிறேன் அதை குடிச்சு பார்த்த மேல்நாட்டுக்காரன் பாட்டில் அடிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சறா அப்படிங்களா இங்க இருக்கிற பிரான்ச்சுங்களுக்கே சப்ளை பண்ண முடியாம நான் தேவைக்கிறேன் இதுல மேல்நாட்டுக்காரனுக்கு நான் எங்க இருந்து கொடுக்கறது சங்கரு சொல்லுங்க இங்க இருக்கிற டேம்ல தண்ணி இல்லைனாலும் சரி நம்ம டேங்க்ல எப்பவும் தண்ணி இருக்கும் அது மட்டும் இல்ல இப்போ ஒரு எலெக்ஷன் ஆர்டரே பிடிச்சிருக்கிறேன் எலெக்ஷன் ஆர்டரா ஆமா நம்ம சரக்க சாப்பிட்டா எதிர்கட்சி ஆளுநர் 50,000 பேர் அவுட்னு சர்டிபிகேட்டே கொடுத்துருக்காங்க
ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்பி தொகுதிக்கு லாரி போயிட்டே இருக்கு. அப்ப செக் போஸ்ட்லங்க? செக் போஸ்டா? நீ ஒண்ணு செக்கா கொடுத்தா நம்ப மாட்டானேன்னு நான் கேஷாவே கொடுத்துறது. சுட சுட பக்கத்துலயே காச்சா. புள்ளி வைக்கிறான் பொடிய சக்கிறான். புள்ளி வைக்கிறான் பொடிய சக்கிறான். வணக்கம் அச்சி. தமிழ்நாட்டுல தண்ணி அடிச்சா ஐயப்பன் கோயில் பக்கத்துல தெரியுதா? தோப்பகம் போனோம். ஏன் உட்கார்ந்திருக்க சாப்பிட வரல? ஏன் சாந்தி வரலையேக்கா? உன் பொண்ணு டிரஸ் பண்றதுக்குள்ள அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி ஊர்வலமே முடிச்சிடுப்பா. ஏன் பொண்ணாச்சே நீட்டா இருக்க வேணா? டேடி குட் மார்னிங் டேடி. மார்னிங். போயிட்டுறே? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. பாய் பாய் ஆண்டி. குட் மார்னிங் சார். மார்னிங் உட்காருப்பா. பரவாயில்ல சார், ஆபீஸ் போனேன், நீங்க வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னதா மேனேஜர் சொன்னாரு. திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட், அதான் வர சொன்னேன். வெரி குட், ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கேன். உன் சின்சியர் ஒர்க்கை இதை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். இது சம்பந்தப்பட்ட மேட்டரை ஃப்ரண்ட் பேஜில் போட சொல்லு. இந்த கள்ளச்சாராயம் கும்பல் பண்ற அக்கிரமங்களை ஜனங்க எப்படித்தான் ஜீர்ணிக்கிறாங்களோ தெரியல, ரொம்ப கொடுமைப்பா. அக்கா பேர் ஆனந்த், நம்ம பத்திரிகை நிருபரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். சாப்பிடுப்பா. ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தா துணிச்சல் அட்டென்ட் பண்ணு, நான் இருக்கேன். தேங்க்யூ சார். அயோக்கிய பசங்களா, கொள்முதல் பண்ணிட்டு வாங்கடான்னு சொன்னா பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்றீங்க? எஜமா உங்க உப்பத்தினவங்க, நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். புறம்போக்கு பசங்களா, என் சர்வீஸ்ல இது வரைக்கும் என் வண்டியை யாவன டச் பண்ணதில்ல. உங்களால இருக்கு பெரிய அவமானமா போச்சு. ரஸ்கல்ஸ். ஹலோ, நல்லப்பா பேசுறேன், என்ன வாய்ஸ் தெரியுதா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சிக்கல், நம்ம வண்டி ஒண்ணு மாட்டிக்கிச்சு. என்ன வண்டி தெரியுமா? உன்னை எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏத்திக்கிட்டு வந்துச்சே அதே வண்டி தான். என்னதே உன்னால முடியாதா? என்னாச்சு, உன் கட்சிக்குள்ளேயே தகராறா? சட்டையை பிடிச்சிக்கிறாடவங்க. சரி சரி சரி, உன்னால முடியல வச்சிரு. உன்னோட பெரிய இடம் எனக்கு தெரியும், அங்கேயே நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. போய் அந்த பேப்பர் காரனை சும்மா விடக்கூடாது. நம்பர் பிளேட் வரைக்கும் கிளீன் ஆப்பட முடிச்சிட்டான். அவனை நான் எப்படி பிடிக்கிறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு.